காலை ஆராதனையிலே நம்ம எல்லாருக்கும் மிக பரிச்சயமான எல்லாருக்கும் தெரிந்த ஒன்று. எளிய ஒரு தலைப்பு, ஆனால் எனக்கு இந்த நாட்களில் இந்த தலைப்பு தனிப்பட்ட முறையில் மிக ஆசீர்வாதமாக இருந்தது. யோசிச்சுட்டே இருக்கிறேன், என்ன தலைப்பு? நீ ஒருவேளை நம்ம பேனரில் பார்த்துருப்பீங்க நேற்று இரவு, நம்முடைய தேவன், அவர் காட். எல்லோர்களும் அவங்கவங்க தெய்வத்தை கும்பிடுறாங்க. ஒவ்வொரு இனமும் ஒவ்வொரு நாட்டிலேயும் இது எங்கள் தெய்வம் அப்படின்னு சொல்கிறாங்க. மனிதர்களை தெய்வமாய் வழிபடுறவங்க இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, நம்முடைய தேவன், அவர் காட், நம்முடைய தேவன் யார்? அவங்க தேவன் எப்படி இருப்பாங்க? அது அவங்களுடைய தேவன். நாம் ஆராதிக்கிற நம்முடைய தேவன். இந்த ஒரு வசனம் வாசிக்கிறேன், சங்கீதம் 77:13. சங்கீதம் 77:13. தேவனே, உமது வழி பரிசுத்த ஸ்தலத்தில் உள்ளது. நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவன், நம்முடைய தேவனை போல பெரிய தேவன் யார்? நம்முடைய தேவன் நமக்கு பெரிய தேவன். நம்முடைய தேவன் ஒரு ஊருக்குள்ள தேவன் அல்ல, ஒரு குலத்துக்குரிய தெய்வம் அல்ல. இது எங்கள் குலத்தினுடைய தெய்வம், இது எங்கள் ஊருடைய தெய்வம். பிரியமானவர்களே, எங்கள் ஊர் தெய்வம் உண்டு, எங்கள் குல தெய்வம் உண்டு. அந்த தெய்வம் அல்ல இயேசு கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்ட பிறகு. நம்முடைய தேவன் வானத்தையும் பூமியும் படைத்த, அந்த சராசரங்களை உண்டாக்கின ஒரு தெய்வம், அது என்னுடைய தெய்வன், நம்முடைய தேவன், என் தேவன். இந்த தேவனை போல பெரிய தேவன் யார்னாங்க கேட்க, ஏன்னா நான் யோசிக்கிறேன், இந்த தேவனோட ஒரு பெரிய தேவன் இருக்கார். என் தேவன் பெரிய தேவன். இந்த தேவனுக்கும் இந்த தேவனை பற்றி நான் அறிந்து கொள்ள வேண்டிய அநேக காரியங்கள் உண்டு. ஒரு 7 காரியங்களை நான் சுருக்கமாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ளுகிறேன். முதலாவது சங்கீதம் 116:5. சங்கீதம் 116:5. கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். கர்த்தர் கிருபையும் நீதியும் உள்ளவர். நம்முடைய தேவன் மன உருக்கமானவர். நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ளவர். இந்த தேவன் யார்? நான் இந்த தேவத்தை வணங்குறேன், என்னுடைய தேவன் யார்? என்னுடைய தேவன் மன உருக்கமுள்ள தேவன். ஒருவேளை சிலர் வணங்குகிற தேவன் தவறு செய்தால் உடலை கிழித்தெடுத்து மாலையாக போட்டுக்கலாம், துன்மார்க்குடைய ரத்தத்தை உறிஞ்சி குடிச்சிடலாம், என் ரத்தத்தை வாங்கிடலாம். அது அவங்க தேவன். என்னுடைய தேவன், நம்முடைய தேவன், நான் நம்முடைய தேவனை பற்றி சொல்கிறேன். கடந்த ஞாயிற்றுக்கிழமை இயேசுவின் மன துருக்கம் என்ற தலைப்பிலே பேசி அப்போது இந்த வார்த்தை ஆழமாய்ப்பட்டு, நம்முடைய தேவன் மன உருக்கம் உள்ள தேவன். அந்த மன உருக்கம், அவர் சொல்கிறாரு மலைகள் விலகினார்,
பர்வதங்கள் நடு சமுத்திரத்தில் விழுந்தாலும் நான் உன்னை விட்டு விலகாமலும் உன்னை கைவிடாமலும் இருப்பேன் என்று உன்மேல் மனதுருகுகிற தேவன் சொல்லுகிறார் அப்படின்னு இருக்கு. உன்மேல் மனதுருகுகிற தேவன் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இந்த மனதுருக்கத்தை பற்றி பேசினால் மாத்திரம் இன்றைக்கு உள்ள செய்தி மீண்டுமாக நிறைவு பெற்றோம். இந்த மன உருக்கம் என்ற சொல் கம்பேஷன் என்று சொன்னால் கோசஃபரிங், நம்மோடு கூட சேர்ந்து பாடுபடுவது. வெறுமனே நம்மோடு கூட சேர்ந்து நம்முடைய துக்கத்தை பகிர்ந்து கொள்வது மாத்திரமல்ல, நம்முடைய பாடுகளிலிருந்து நம்மை விடுவிக்க வேண்டும் என்று செயல்படுவது. ரெண்டும் சேர்ந்தால் தான் கம்பேஷன். வெறுமனே நம்மை பார்த்து அச்சோ அச்சோ என்று சொல்வது கம்பேஷன் அல்ல, அது பிட்டி. இந்த கம்பேஷன் என்ற சொல்லே கம்பயட்டி, சேர்ந்து இறக்கப்படுவது. நமக்காக வெறுமனே பிட்டி பண்ணுவதல்ல, அதிலிருந்து நம்மை விடுவிக்க நினைப்பது, அதுதான் கம்பேஷன் என்ற பத விளக்கம். பிரியமானவர்களே, அவர் வெறுமனே சர்வ வல்லமை உள்ளவர் மாத்திரமல்ல, நேருக்கு இந்த ரகசியம் புரியாது, மறைவானது கர்த்தருக்குரியது. இயேசு கிறிஸ்து லாசரு சுகவீனமாக இருக்கிறான் என்று கேள்விப்படுகிறார், அவர் வர தாமதிக்கிறார், அவர் வரதுக்குள்ள அவன் இறந்து போயிட்டான்னு தெரியும். அவங்க எழுப்ப வர்றாரு, ஆனாலும் அங்கே மார்த்தாள் மரியாள் அழுகிறதை பார்க்கும்போது, மற்ற யூதர்கள் உறவுகள் அழுகிறதை பார்க்கும்போது அவர் துயரம் அடைந்து மனதுருகி என்று இருக்கிறது. அவர் ஒரு துயரம் அடைந்து மனம் உருகிறதை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, இவர் குழந்தைகளுக்கெல்லாம் பார்வை கொடுத்தார், இவன் சிநேகிதன் ஆயிட்ட, இவனை சாகாமலே காத்திருக்கலாமே, இந்த துக்கம் வராமலே பண்ணியிருக்கலாமே அப்படிங்கிறாங்க. தத்துவ ரீதியாக என்று புரிந்து கொள்ளுங்கள், தேவன் ஏன் சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே அனுமதிக்கிறார், தேவன் செய்யலை, தேவன் அனுமதிக்கிறார். பிரியமானவர்களே, துன்பம் என்று ஒன்று இருந்தால்தான் இன்பம் என்று ஒன்று இருக்க முடியும். துன்பமே இல்லாவிட்டால் இன்பம் இருக்க முடியாது. இரவு என்று ஒன்று இருந்தால்தான் பகல் என்று ஒன்று இருக்க முடியும். தீமை என்று ஒன்று இருந்தால்தான் நன்மை என்று ஒன்று இருக்க முடியும். தீமை என்று ஒன்று இல்லவே இல்லை என்றால் நன்மை என்று ஒன்று இருக்க முடியாது. பிரியமானவர்களே, உபத்திரவம் என்று ஒன்று இருந்தால்தான் இரக்கம் என்று ஒன்று இருக்க முடியும். கொடுமை என்று ஒன்று இருந்தால்தான் அன்பு என்று ஒன்று இருக்க முடியும். நம்முடைய உலகத்தில், இந்த சபிக்கப்பட்ட உலகத்தில் உபத்திரவங்கள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு. லாசர் அன்றைக்கு மாதிரித்தான் இயேசு உயிரோடு எழுப்பினார். 2000 ஆண்டுகளாக லாசர் உயிரோடவாக இருக்கிறான், பின்னும் ஒரு நாள் அவன் மறிக்க தான் செய்தான், செய்திருப்பான். பிரியமானவர்களே, எல்லாவற்றின் மத்தியிலேயும் நாம் நம்முடைய தேவனை குறித்து அறிய வேண்டியது. அவர் கண் இல்லாதவர் இல்லை, நம்முடைய பாடுகளை வேதனைகளை பார்ப்பதற்கு அவர் கண் இல்லாதவர் அல்ல, நம்முடைய ஜபங்களை கேட்பதற்கு அவர் காது இல்லாதவர் அல்ல. நம்ம படுகிற உபத்திரவங்களெல்லாம் பார்த்து அவர் மகிழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு சாடிஸ்ட் அல்ல, நாம் படுகிற பாடுகளை பார்த்து அவர் மகிழ்கிற சாடிஸ்ட் அல்ல. ஏன் இந்த இரவு, ஏன் இந்த பகல், ஏன் இந்த நன்மை, ஏன் இந்த தீமை? பிரியமானவர்கள், நம்ம இங்கே வானவில் பார்க்கும்போது அரைவட்டமாகத்தான் பார்க்குறோம். பூமியின் எந்த பகுதியிலிருந்து ஒரு வானவில்லை பார்த்தாலும் வானவில் அரைவட்டமாகத்தான் தெரியும். ஆனால் யோவான் பரலோகத்தில் வானவில்லை பார்க்கிறான், அது முழு வட்டமாக இருக்கிறது. அதில் ஒரு ரகசியம் உண்டு பிரியமானவர்களே, இங்கே நமக்கு பாதி தான் தெரியும். நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் எல்லாவற்றையும் முழுமையாக அறிந்து கொள்ள முடியும். இன்றைக்கு நாம் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு மிக முக்கியமான குறிப்பு, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஏற்றுக்கொண்ட தெய்வம், இந்த பெரிய தேவன், இந்த வானத்தையும் பூமியை உண்டாக்கின இந்த தேவன் மனதுருக்கமுள்ள தேவன்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் உங்களை மலை போல நம்பியிருந்தேன் என்று சொன்னவர்கள்லாம் நம்மை விட்டு விலகினாலும் தகப்பன்னு தாயும் நம்மை கைவிட்டாலும் நம்மை விட்டு விலகாமலும் நம்மை கைவிடாமலும் இருக்கிற மன துருக்கம் உள்ளது தேவன் யார் சங்கீதக்காரன் சொல்கிறான் நீர் இரக்கமும் பூரண கிருபையும் மகா தயவும் மன உருக்கமும் உள்ள தேவன் மன உருக்கமும் உள்ள தேவன் இதை பேசிக்கொண்டே இருக்கலாம் போல தோன்றுகிறது நாட்கள் அதிகமாக இந்த தேவனுடைய மன உருக்கத்தை நான் சந்திக்கிறேன் என் தேவன் நம்முடைய தேவன் மன உருக்கமுள்ள தேவன் இரண்டாவதாக இந்த தேவன் யார் சங்கீதம் 95 மூன்றாம் வசனத்திலிருந்து வாசியுங்கள் சங்கீதம் 95 மூன்றாம் வசனம் கர்த்தரே மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் நம்ம கர்த்தர் பெரிய தேவன் நம்ம கர்த்தர் மகா தேவனும் எல்லா தேவர்களுக்கும் மகாராஜனுமாக இருக்கிறார் பூமியின் ஆழங்கள் அவர் கையில் இருக்கிறது பர்வதங்களின் உயரங்களும் அவருடையவைகள் சமுத்திரம் அவருடையது அவரே அதை உண்டாக்கினார் வெட்டாந்தரையும் அவருடைய கரம் உருவாக்கிற்று பிரியம்மாள் எல்லாவற்றையும் உண்டாக்கின சிருஷ்டி கர்த்தராக இருக்கிற நம்முடைய தேவன் நம்மை உண்டாக்கின அவர் நம்மை அவர் தான் உண்டாக்கினார் நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக நாம் பணிந்து குனிந்து முழங்கார் படியிட கடவோம் வாருங்கள் அவர் நம்முடைய தேவன் நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே இரண்டாவது இந்த தேவன் யார் என் தேவன் என்னுடைய மேய்ப்பர் என்னை நடத்துகிறவர் என்னை போஷிக்கிறவர் என் தேவைகளை சந்திக்கிறவர் வானம் அவருடையது பூமி அவருடையது சமுத்திரம் அவருடையது இந்த வானத்தில் உள்ளவைகள் பூமியில் உள்ளவைகள் இதெல்லாம் அவருடையது அவருடையது என்னுடையது என்ன அவர் ஃபீட் பண்ணுறார் என்ன அவர் ஃபீட் பண்ணுறார் பிரியமானவர்களே பொதுவாக நம்ம சொல்லுவோம் பஞ்சபூதங்கள்னு சொல்லுவோம் ஆங்கிலத்தில் 5 elements அப்படின்னு சொல்லுவாங்க காற்று நிலம் நீர் அக்னி ஆகாயம் இந்த 5 இந்த 5 வைத்து தான் அவர் எல்லாரையும் போஷிக்கிறார் ஒரு சாதாரண சின்ன விதை ஒரு ஆலம் விதை ஒரு கடுகு விதை இந்த மண்ணில் விழுது அந்த ஆலம் விதை ஒரு பெரிய மரம் ஆகுது பெரிய மரம் 2 கையை வச்சு கூட 3 பேர் 4 பேர் சேர்ந்து கூட அதை பிடிக்க முடியாது அவ்வளவு பெரிய மரம் ஆயிடுச்சு அந்த மாஸ் அந்த அடர்த்தி அந்த மரத்துக்கு எப்படி உண்டாச்சு எங்கேருந்து வந்துச்சு அதுக்கு சாப்பாடு இந்த மண்ணிலிருந்து தண்ணியிலிருந்து காற்றிலிருந்து சூரிய உஷ்ணத்திலிருந்து ஒளியிலிருந்து அந்த அட்மாஸ்ஃபியர் அந்த ஆகாயத்திலிருந்து அதெல்லாம் அவ்வளோ பெரிய மரமாக மாறிச்சது எல்லாமே அதிலிருந்து தானே அது கிடச்சிது இதெல்லாம் ஒருவேளை ஒரு ஆகாயத்தை சிலர் கும்பிடலாம் இல்லைன்னா அந்த தண்ணீரை சிலர் கும்பிடலாம் நான் அந்த ஆகாயத்தையும் அந்த தண்ணீரையும் அதில் அவ்வளோ பெரிய சக்தியை வைத்திருக்கிறார் அந்த வெட்டாந்தர் அவருடையது அந்த நிலம் அவருடையது அந்த தண்ணீர் அவருடையது அதெல்லாம் உண்டாக்கின ஒரு தெய்வம் அந்த தெய்வத்தை நான் கும்பிடுறேன் அந்த தேவன் என்னுடைய மேய்ப்பன் நான் அவர் கைக்குள்ளான ஆடு அந்த மந்தையில் இருக்கிற ஆடு இதை காட்டில் சுற்றி திரிகிற ஆடு அல்ல எல்லா ஆடுகளும் அப்படி ஆடாக இருக்கலாம் ஆனால் நான் அவருக்கு சொந்தமான ஆடு அவர் கைக்குள்ளான ஆடு அவர் மேய்ச்சலில் இருக்கிற ஆடு அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்ப்பார் அமர்ந்த தண்ணீர் லண்டையில் என்னை கொண்டு போய் விடுவார் அப்போ இந்த தேவன் யார் முதலாவது என் மேல் மனம் உருக்கம் உள்ள தேவன் ரெண்டாவது இந்த தேவன் யார் அண்ட சராசரத்தை படைத்த இந்த தேவன் என்னுடைய மேய்ப்பர் என்னை நடத்துகிறவர் என்னை போஷிக்கிறவர்
எல்லாம் அவருடையது. இந்த நிலம், இந்த தண்ணீர், இந்த காற்று, இந்த ஆகாயம், இந்த உஷ்ணம், இந்த வெளிச்சம் எல்லாம் அவருடையது. அவர் என்னை நடத்துவார். ஒரு ஆளை விதை, ஒரு பனங்கொட்டை இவ்வளோ பெரிய பனை மரமாக வளருது என்று சொன்னார். இவ்வளோ பெரிய பனை மரமாக வளருது என்று சொன்னால், ஏன்னா டெய்லி யாராவது ஆப்பிள் ஜூஸு இப்படின்னு பார்த்து பார்த்தா கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த காற்று, இந்த தண்ணி, இந்த ஆகாயம், காற்று செடிகளை பாருங்கள், காற்று புஷ்பங்களை பாருங்கள், ஆகாயத்து பறவைகளை பாருங்கள், அவைகளை போஷிக்கிற தேவன், அவைகளை உடுத்துக்கிற தேவன், அந்த காட்டுப்புற அப்படியே என்ன அழகாக இருக்குது. அவைகளை போஷிக்கிற தேவன், உடுத்துக்கிற தேவன் என்ன செய்ய மாட்டாரா? பிரியமானவர்களே, கதை நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. இந்த ஒரு அடைக்கலாம் குருவி கூட அவர் சுத்தம் இல்லாமல் விழாதுன்னு சொன்னதில் ஒரு ஆழமான காரியம். ஒரு அடைக்கலாம் குருவி ஒரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், ஒரு காசுக்கு ரெண்டு குருவி, ஒரு காசுக்கு ரெண்டு குருவி. இன்னொரு இடத்துல சொல்லப்பட்டிருக்கும், ரெண்டு காசுக்கு எத்தனை குருவி? ஐந்து குருவி. அது என்னங்க கணக்கு? ஒரு காசுக்கு ரெண்டு குருவினா ரெண்டு காசுக்கு எத்தனை குருவி தான் வரணும்? நாலு குருவி. அப்போ இந்த ஐந்தாவது குருவி என்ன குருவி? இலவச குருவி. ரெண்டு காசுக்கு வாங்கினா ஒரு குருவி இலவசம், ரெண்டு காசுக்கு வாங்கினா ஒரு குருவி இலவசம். இந்த இலவச குருவி கூட அவர் சுத்தம் இல்லாமல் கீழே விழாது. அந்த குருவியை போஷிக்கிற தேவன். அப்போ ஏன் விழுது? ஏன் விழுது? விழும். ஆனால் அவர் சுத்தம் இல்லாமல் ஒன்றும் நடக்காது. என்ன அவர் பார்த்துக்குவார்? என்ன அவர் பார்த்துக்குவார்? அவர் கண்களின் மேல் வைக்கப்படுது. His eyes are on the sparrow. And I know He watches over me. அவர் என்னை மேய்க்கிற தேவன். எனக்கு என்ன இந்த குறிப்புகள் எல்லாம் சொல்லிகிட்டே போகும்போது ஒவ்வொன்றும் ஒரு பிரசங்கமாக பண்ணியெல்லாம் போல இருக்குது. எவ்வளோ அருமையான தேவன் நம்முடைய தேவன். மூன்றாவதாக நம்முடைய தேவன் யார் என்று பார்ப்போம். சங்கீதம் பிரியமலை 18:31 வாசிக்கிறோம். சங்கீதம் 18:31. கர்த்தரை அல்லாமல் தேவன் யார்? நம்முடைய தேவனை என்று கண்மலையும் யார்? கர்த்தரை அல்லாமல், இந்த யாவே அவருக்கு பேர், யாவே, யாவே அல்லாமல் தேவன் யார்? இருக்கிறவராகவே இருக்கிறவரே அல்லாமல் தேவன் யார்? நான் ஏதோ இஸ்ரவேலின் தேவன் என்றோ, மேல்நாட்டு தேவன் என்றோ, மேற்கத்திய தேவன் என்றோ, கிழக்கத்திய தேவன் என்றோ, ஆசியா தேவன், பாலஸ்தீன தேவன் என்றோ ஒரு தேவனை நான் கும்பிடவில்லை. நான் கும்பிடுகிற தேவம் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். அவரை இஸ்ரவேல் கும்பிட்டான், அந்த தெய்வத்தை அவனுடைய பிள்ளைகள் கும்பிட்டார். அதனால் இஸ்ரவேலின் தேவன் என்று அழைக்கப்பட்டது. சிலர் அறியாமையினாலே, ஓ நீங்கள்லாம் இஸ்ரவேலின் தேவனை கும்பிடுறீங்க, இஸ்ரவேலின் தேவனை கும்பிடுறீங்க. பிரியமானவர்களே, அந்த தேவன் யார்? சிம்சனின் தேவன், ராமமூர்த்தியின் தேவன், மனோகரின் தேவன், ராபர்ட்டின் தேவன், இஸ்ரவேலின் தேவன், யாக்கோபின் தேவன். இதில் என்ன இருக்குது? என்னுடைய தேவன், நம்முடைய தேவன. நம்முடைய தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறவர். இருந்தார், இல்லாமல் போனார், அந்த தேவன் அல்ல. பிறந்தார், தற்கொலை பண்ணி கொண்டார், செத்தார், கொல்லப்பட்டார், அந்த தெய்வம் அல்ல. இருக்கிறவராகவே இருக்கிறவர், இருக்கிறவராகவே இருக்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய நம்பிக்கை இயேசு பிறந்தார், நன்மை செய்கிறவராக சுற்றி திரிந்தார், சிலுவையிலே அவர் கொல்லப்பட்டார். அப்படின்னா ஒரு பெரிய இரத்த சாட்சி, மகான்.
நமக்காக வாழ்ந்து மரித்தவர் என்பதோடு முடிந்துவிடும். அவர் வணக்கத்துக்குரியவராக இருக்க மாட்டார், தொழுகைக்குரியவராக இருக்க மாட்டார். நாம் அவரை தொழுவதற்கு காரணம் அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நம்புகிறோம், நாம் அறிந்திருக்கிறோம். அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, தர்க்கசாஸ்திரத்தின் அடிப்படையிலே பிரியமானவர்களே, நான் அறிந்திருக்கிறேன் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று. இது வெறும் என்னுடைய நம்பிக்கையில் என்னுடைய அறிவு பகுத்தறிவு பகுத்து அறிந்திருக்கு. அன்றைக்கு ஒருவர் சொல்லியிருக்கிறார், நீங்கள் சீக்கிரமாக கிறிஸ்தவர்கள் ஆகணும், யாராவது ஒரு சீக்கிரமாக கிறிஸ்தவர்கள் ஆகணும்னா அவங்களுக்கு ஒரு வேலை கொடுங்க. சீக்கிரமாக கிறிஸ்தவங்களாகணும் அப்படின்னா என்ன செய்யணும், அவங்கள பார்த்து இயேசுவின் உயிர்த்தெழுதலை எப்படியாவது டிஸ்ப்ரூவ் பண்ணு, இயேசு உயிர்த்தெழுதலை அப்படிங்கிறத அறிவுபூர்வமாக, அறிவியல் பூர்வமாக, தர்க்கசாஸ்திரத்தின் அடிப்படையில் திட்டமாக எப்படியாவது ப்ரூவ் பண்ணு அப்படின்னு ஒரு வேலை கொடுங்க. அவங்க இயேசு உயிர்த்தெழலை அப்படின்னு ப்ரூவ் பண்ண அவங்க ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாங்கன்னா கண்டிப்பாக ரட்சிக்கப்பட்டுருவாங்க. நிறைய பேர் அப்படி தான். இந்த ஃப்ராங்க் மாரிசனுடைய புக்கு நான் வச்சுருக்கேன், ஒரு பெரிய லாயர், அவர் நாத்திகவாதி. அவங்க மனைவி ரட்சிக்கப்பட்டாங்க, அவங்க ஜபத்துக்கெல்லாம் போவாங்க, இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. நான் இவ்வளோ பெரிய பகுத்தறிவாளர் நான் இருக்கிறேன், இவங்க ஜபத்துக்கெல்லாம் போகிற ஜபம் ஜபம்னு போகிறாங்களே, சின்ன கூட்டங்களுக்கெல்லாம் போகிறாங்களே, எப்படிடா இவங்களை திருப்புறது? ஒன்றே ஒன்று யோசித்தார், இந்த இயேசு உயிரோடு எழும்பலை அப்படிங்கிறத நான் ப்ரூவ் பண்ணிட்டேன்னா கிறிஸ்தவமே அழிஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார். ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தார், ரொம்ப ஆராய்ச்சி பண்ணி ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகத்தினுடைய தலைப்பு ஹூ மூவ் த ஸ்டோன், அந்த கல்லை யார் புரட்டினது அப்படிங்கிற தலைப்பில் அந்த புக்கு எழுதினார். அந்த புக்கு ஆரம்பிப்பார், நான் எதை நிரூபிக்க வேண்டும் என்று முயற்சி செய்தனோ அதற்கு மாறாக இயேசுவின் உயிர்த்தெழுதலை நிரூபிக்கிறேன் அப்படின்னு அந்த புக்கு எழுதியிருக்கார். அதனால் யாராவது இயேசு ரட்சிக்க பண்ணால் ஒன்றே ஒன்று சொல்லுங்க, என்ன பண்ணுங்க, இயேசு உயிரோடு எழும்பலங்கிறத நீ ஆராய்ந்து பண்ணி ப்ரூவ் பண்ணிடு. அவத்தர் சொன்னேன், இயேசு உயிரோடு எழும்பலை நான் ப்ரூவ் பண்ணுங்க. இல்லை இல்லை, எழும்பலை, அது ஒரு நம்பிக்கை. இயேசு உயிரோடு எழும்பலைங்கிறது நம்பிக்கை. வரலாற்று பூர்வமான அடையாளம் உண்டா? அன்றைக்கே ஹேபஸ்காப்பஸ் உண்டு, பார்வோனுடைய காலத்திலே அது இருந்திருக்கிறது. பார்வோனுடைய காலத்திலே அந்த சட்டம் இருந்திருக்கிறது, உயிரோடோ பிணமாக ஒருத்தரை கொண்டு வரணும், காணும்னு சொல்ல முடியாது. இன்றைக்கும் சொல்ல முடியாது, ஒரு குற்றவாளியே காணும்னு சொல்ல முடியாது. உயிரோட பணமாக கொண்டு வரணும், ஏன் அன்னைக்கு கொண்டு வரல அந்த பணத்தை, ஏன் கொண்டு வர முடியலை? அது ஒன்று போதுங்க, இயேசு உயிரோடு இருக்காருங்கிறதுக்கு. இல்லைன்னா நீ பணத்தையே அது காட்டு, காட்டாங்களா? அன்னைக்கு ரொம்ப போர்களில் அந்த பணத்தை களவாடிட்டு போயிட்டாங்களாம். பெரியமானிலே பகுத்தறிவு என்று சொல்லுகிற அநேகர் பகுத்தறிவதே இல்லை, அவர்கள் ஒரு விதமான மூட நம்பிக்கைக்குள்ளே இருப்பார். யாரோ சொன்னார்கள் என்றால் அதை நம்பிக்கொள்வார். அவர்கள் தேடி பார்த்து இயேசுவின் சரீரம் கிடைத்தது, அந்த சரீரத்தை இவங்க தான் கொண்டு போனாங்க, இந்த இடத்துல புதைச்சிருக்காங்க, இல்லை எரிச்சிட்டாங்க என்று ஒருவன் ப்ரூவ் பண்ணினால் அவன் பகுத்தறிவாளன், இல்லைன்னா அவன் மூட நம்பிக்கை. இயேசு உயிர்த்தெழுதலை நம்புகிறான், இயேசு உயிர்த்தெழுதலை நம்புகிறேன், அவ்வளோதான் நம்பிக்கை. பிரியமானவர்களே, நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறவராகவே இருக்கிற தேவன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது. அந்த தேவன் நம்ம வாசிக்கிறோம், பிரியமானவர்களே, சங்கீதம் 18:3 திரும்ப வாசியுங்கள். துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றும் உள்ளது, அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். 4 வாசியுங்கள், யோசுவா 24:17. யோசுவா 24:17. நம்மையும் நம்முடைய பிதாக்களையும் அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணி நம்முடைய கண்களுக்கு முன்பாக பெரிய அடையாளங்களை செய்து நாம் நடந்த எல்லா வழியிலும் நாம் கடந்து வந்த எல்லா ஜனங்களுக்குள்ளும் நம்மை காப்பாற்றினவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தாமே.
பிரியமாலே, நாம் நடந்து வருகிற எல்லா வழிகளிலேயும் நம்மை காப்பாற்றுகிறவன், நம்மை ரட்சிக்கிறவன் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எல்லா சூழ்நிலை குறிப்புகளை மாத்திரம் சொல்லி கடந்து போகிறார். அவர் நம்முடைய நம்மேல் மனதுருகிறவர், நம்மை மேய்க்கிறவர். பிரியமானவர்களே, நம்முடைய மூன்றாவது குறிப்பு சொல்ல மற்ற குறிப்பு அவர் நம்முடைய கண்மலை, நான்காவது நம்மை ரட்சிக்கிறவர். எல்லா ரட்சிக்கிறவர்னு அவர் மீனே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து ரட்சிக்கிறவர் என்றல்ல, நம்மை காப்பாற்றுகிறவர். நம்ம நடந்து வர போகிற எல்லா பாதைகளும் எல்லாத்தையும் விளக்கி சொல்ல மீண்டும் சொல்கிற நேரம் இல்லை, மன்னித்து கொள்ளுங்க. நம்ம போகிற பாதை எதுவாக இருந்தாலும் சரி, அந்த பாதையெல்லாம் யோசித்து பாருங்க. செங்கடல் வரலாம், தண்ணி கிடைக்காமல் போகலாம். ஏன் தண்ணி கிடைக்காமல் போச்சு? இல்லை, கிடைக்காமல் போக அப்போதான் அந்த அற்புதத்தை பார்க்க முடியும். இது புரிஞ்சிக்காமல் இதான் சொல்கிறேன் இல்லையா, ஒரு பகுத்தறிய முடியாதவர்கள். ஏன் தண்ணி கிடைக்காமல் போச்சு? மூன்று நாள் ஏன் தண்ணி கிடைக்காமல் கஷ்டப்பட விட்டாரு இந்த தெய்வம்? அப்போ தாங்க கண்மலையிலேருந்து தண்ணீர் வர்றதை பார்க்க முடியும். அப்போ தான் கண்மலையிலேருந்து தண்ணீர் வர்றதை பார்க்க முடியும். நடுக்கடலில் நம்ம தத்தளிக்கும் போது தான் அவர் தண்ணீர் மேலே நடந்து வர்றதை நம்ம பார்க்க முடியும். ரொம்ப எளிதாக இக்கறந்து அக்கறைக்கு போய் சேர்ந்துட்டோன்னா நம்ம வாழ்க்கையில் அற்புதத்தை பார்க்கவே முடியாது. அற்புதத்தை பார்க்க வேண்டும் என்றால் கடல் கொந்தளிக்க வேண்டும், எதிர்காற்று வீச வேண்டும், தண்டு வலித்து நம்மால் முன்னால் போக முடியாத சூழ்நிலை வரணும், தப்பி பிழைப்போம் என்ற நம்பிக்கை முற்றுமாய் அற்றுப்போகணும். தப்பி பிழைக்கிறோம், தப்பி பிழைக்கிறோம். எப்படியானால் நான் போகிற எல்லா பாதைகளிலேயும் நம்மை காப்பாற்றுகிறவர் அவரே. ஐந்தாவது நெகேமியா 4:20 வாசியுங்கள். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோட கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன். உண்மையில் எரிச்சலாக இருக்கவங்க வெட்கி லட்சம் அடைவார். உன்னோடு வழக்காடினவர்கள் அவர்களை தேடியும் காணாதிருப்பாய், உன்னோடு போராடுகிறவர்கள் நாசமாவார்கள், உன்னோடு யுத்தம் பண்ணுகிறவர்கள் இல் பொருளாவார், இல்லாமலே போயிடுவாங்க. நம்முடைய தேவன் நமக்காக, எனக்காக, நமக்காக யுத்தம் பண்ணுகிறார். அப்போ நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் யார்? எனக்காக யுத்தம் பண்ணுகிறது. யார்கிட்ட பேசணுமோ பேசுவார். சாட்சிகளை சொல்ல நேரமில்லை. என்னுடைய வாழ்க்கையில் எனக்காக அவர் யுத்தம் பண்ணினது. எத்தனையோ காரியங்களை நான் பார்த்துருக்கிறேன். இந்த சூழ்நிலை என்னால் சமாளிக்கவே முடியாது என்று நினைத்திருப்பேன். பிரியமானவர்களே, சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் அப்படிங்கிறது ரொம்ப உண்மையான வார்த்தை. சத்துருக்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்பது ரொம்ப உண்மையான வார்த்தை. உங்களோடு கூட யுத்தம் பண்ண வருகிறவர்கள் இல் பொருள் ஆவார்கள், இல் பொருள் ஆவார்கள். உண்டா இல்லையா பார்த்துருவோம் அப்படிங்கிறவங்க நாளைக்கு இல்லாமலே போய் நான் பார்த்துருக்கிறேன். பெருமைக்காக சொல்லலாம், நம்முடைய தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவனை குறித்து ஒரு வெளிச்சம் நமக்கு வேண்டும். நம்முடைய தேவன் யார்? நம்முடைய தேவன் நம்மில் மனதுருகிற தேவன், நம்முடைய தேவன் நம்மை மேய்க்கிற தேவன், நம்முடைய தேவன் நமக்கு பலனாயிருக்கிற, நம்முடைய கண்மலையாயிருக்கிற தேவன், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவன், நம்முடைய தேவன் நம்முடைய எல்லா பாதைகளிலும் நம்மை காப்பாற்றுகிற தேவன். ஆறாவது 2:14-7 வாசியுங்கள். 2:14-7. அவர் யூதாவை நோக்கி,
தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்காரம் அலங்கங்கள் கோபுரங்கள் வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். நம்முடைய தேவன் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளிடுகிற தேவன், நம்முடைய தேவன், நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடினோம், தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, நிழலின் அருமை, வெயிலின் கொடுமை நிழலில் அருமையில் தான் தெரியும். அப்போ வெயில் இருக்கணும், அப்போ அந்த நிழலை அனுபவிக்க முடியாது. வெயிலே வேண்டாம், வெயிலே வேண்டாம்னா நிழலை அனுபவிக்கவே முடியாது. அது இயற்கை. இந்த உலகத்தில் யாருக்கு இளைப்பாறுதல் வேண்டும்? இளைப்பாறுதல் இல்லாமல் வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்களுக்கு இந்த எல்லா சுபாவங்களும் திரும்ப இணைத்து சொன்னால் அது இன்னொரு ஸ்டடியாக போயிடும். அப்படியே இயேசுவில் பார்க்கலாம். இயேசு யார்? நம்மேல் மனது உருகிறவர். இயேசு யார்? நல்ல மேய்ப்பன். இயேசு யார்? நம்முடைய இரட்சகர். இயேசு யார்? வருத்தப்பட்டு பாரஞ்ச மக்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். தெரியுதா? எல்லாமே இந்த சுபாவம் எல்லாத்தையுமே இயேசுவில் பார்க்கலாம். அவர் நம்முடைய தேவன் சொல்கிறார். நம்முடைய தேவன் நம்மை மேய்க்கிறவர். இயேசு நல்ல மேய்ப்பர். நம்முடைய தேவன் இளைப்பாறுதலை தருகிறவர். இயேசு சொல்கிற இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்லுகிறார். இயேசு நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறார். அவர் பிறந்து வாழ்ந்து நன்மை செய்து சிலுவையிலே மரித்தபடியினாலே அல்ல, அவர் மரித்து உயிர்த்தெழுந்தார் என்று நான் அறிந்திருக்கிறபடியினாலே, நான் நம்புகிறபடியினாலே, அந்த நம்பிக்கை அறிவு சார்ந்த நம்பிக்கை, அறிவியல் சார்ந்த நம்பிக்கை. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கிறபடியினாலே இயேசுவை நான் தேவன் என்று சொல், என்னுடைய தேவன் என்று சொல்லி நாம் எல்லாம் நம்முடைய தேவன் என்று சொல்லுகிறோம். அந்த நம்முடைய தேவனுடைய ஆட்ரிபியூட்ஸ் எல்லாம் இயேசுவில் நீங்கள் பார்க்கலாம். கடைசியாக ஒரு குறிப்பை சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம். சங்கீதம் 48:14. சங்கீதம் 48:14. இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இந்த தேவன் நேற்று இன்றைக்கு நாளைக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். மரண என்னுடைய தேவன், உங்களுடைய தேவன். இந்த என்னுடைய தேவன் மரண பரியந்தம் நம்மை நடத்துவார், என்னை நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லா நல்ல கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுங்கள். கடைசி வரைக்கும் என்னை நடத்துவீர். அவர் முகத்தை பார்த்து சொல்லுங்கள், ஆண்டவரே கடைசி வரைக்கும் என்னை நடத்துவீர். நான் ஆராதிக்கிற தேவன் பாதியில் என்னை கைவிட மாட்டார். பிரியமலை, அநாதி தேவன், இந்த அநாதி தேவன் என்றென்றும் உள்ள சதா காலம் என்னுடைய தேவன். மரண பரியந்தம் அவர் என்னை நடத்துவார். அநாதி, இட்டர்னல். அநாதி என்ற தமிழ் சொல்லினுடைய பொருள் அநாதி. அநாதி அடிக்கடி சொல்லிருக்கேன், அ என்ற முன்னொட்டு வந்தால் எதிர்மாறான பொருளை கொடுக்கும், எதிர்மாறான பொருளை கொடுக்கும். அநாதி என்றால் ஆதி இல்லாதவர், தொடக்கமே இல்லாதவர். இன்றைக்கி சொல்கிறாங்க எக்ஸிஸ்டன்ஷியல் தியரி அப்படிங்கிறாங்க. எக்ஸிஸ்டன்ஷியல் தியரி அப்படின்னா அடிப்படை என்ன? இதெல்லாம் படைக்கப்பட்டது என்று நம்புவோமே ஆனால், எப்படியோ படைக்கப்பட்டது என்று நம்புவோமே ஆனால் படைப்பாளி ஒருவன் இருக்க வேண்டும். இதுதான் பகுத்தறிவு, இதுதான் பகுத்தறிவு. பேங்கன்னு ஒரு சத்தம் கட்டிச்சு இது எல்லாம் வந்தது என்பது மூடநம்பிக்கையா, இல்லை இதெல்லாம் ஒருவன் படைத்திருக்க வேண்டும் என்று நம்புவது மூடநம்பிக்கையா? எது அறிவு சார்ந்த நம்பிக்கை? இந்த டம்ளரை பார்க்குறேன், பயங்கர ஒரு சத்தம் கடிச்சு இந்த டம்ளர் அங்கே வந்துட்டு என்று சொன்னால் அது மூடநம்பிக்கையா, இல்லை அந்த டம்ளர் எங்கேயோ மேனுஃபேக்சர் பண்ணியிருப்பாங்க என்று நினைத்தால் அது மூடநம்பிக்கையா? எது பகுத்தறிவு? பயங்கர சத்தம் கட்டுறது இந்த சூரியன் எவ்வளோ பெரிய வேடிக்கையான மூடநம்பிக்கை பார்த்தீங்களா? பிக் பேங் தியரி, அன்னைக்கு அதை பார்த்து உலகமே சிரிக்குது. யார் ஒருவேளை படைப்பாளி யாருன்னு தெரியலன்னு சொல்லலாம்,
இது யார் மேனுஃபேக்சர் பண்ணான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் அறிவுக்கு தெரியுது இது யாரோ மேனுஃபேக்சர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு. இது எந்த பிராண்டு எந்த கம்பெனி எங்கே வாங்கணும் ஒன்றுமே எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக எங்கேயோ அதை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு தெரியுது. தானாக அந்த சத்தம் கேட்டு வரல அப்படிங்கிறது நான் அறிஞ்சிருக்கிறேன். பிரியமானவர்களே, என்னுடைய தேவன் இந்த அனாதி தேவன், ஆதி இல்லாத தேவன், செல்ஃப் எக்ஸிஸ்டன்ட், அவரை யார் படைத்தார்? அவரை யாரோ ஒருவர் படைத்திருந்தால் அவர் தான் தெய்வம், படைத்தவர் தான் தெய்வம். அந்த தெய்வம், அந்த அனாதி தெய்வம், ஆதியே இல்லாத அந்த தெய்வம் மரண பரியந்தம் கடைசி வரைக்கும் என்னை நடத்துவார். மரண பரியந்தம் அல்ல, நான் மரிக்கும்போது அவரோடு போய் சேருவேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன், ஒரு பெரிய பகுத்தறிவாதி, பகுத்தறிவாதி அல்ல, நாத்திகர், இறை நம்பிக்கை இல்லாதவர். அவர் மரித்து போனார், மிக அறிமுகமானவர். ஒரு அன்பின் நிமித்தமாக நான் ஃபஸ்ட்டு அந்த வீட்டுக்கு போயிருந்தோம். அந்த அம்மா சொன்னாங்க, ஐயா இயற்கை, அந்த அம்மாவும் ரொம்ப இறை நாத்திக கொள்கையுடையவங்க, ஐயா இயற்கை வழி போயிட்டாருன்னு சொன்னாங்க. அன்றைக்கு தான் நான் புரிந்து கொண்டேன், பகுத்தறிவாதிகளுக்கு பகுத்தறிவு கிடையாது, பகுத்தறிந்து சொல்ல வேண்டியதானே ஐயா எங்கேயோ போயிருக்கிறார் என்று. ஐயா போயிட்டாருன்னு தெரியுது, ஐயா இல்லைன்னு தெரியுது. ஐயா போயிட்டாரு, அவங்க எரித்தது புதைத்தது அந்த ஐயாவல்ல, ஐயா இருந்தால் உடலன்னு அவங்களுக்கு தெரியுது. ஐயாவையா புதைச்சாங்க, ஐயாவையா எரித்தாங்க? இல்லையே, ஐயாவை எரிக்கலாம், ஐயா இருந்தால் உடலில் எரித்தாங்க. ஐயா போயிட்டார், இயற்கை வழி போயிட்டார். எங்கே போயிட்டார் பகுத்தறிந்து சொல்லுங்களேன், பகுத்தறிந்து சொல்லுங்களேன். என்னுடைய பகுத்தறிவு சொல்லு, இந்த சரீரத்தை விட்டு நான் போகும்போது இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து இயேசுவோடு குடியிருக்க போவேன். ஒவ்வொரு நாளும் அதற்காக ஜெபிக்கேன், ஆண்டவரே இந்த சரீரத்தை விட்டு நான் குடிபெயர்ந்து உமோடு குடியிருக்க எனக்கு உதவி செய்யும் என்று இரவிலையும் நான் ஜெபிக்கிறேன், பகலிலையும் நான் ஜெபிக்கிறேன். நமக்கு பகுத்தறிவு இருக்குது. இப்போ நான் போயிட்டேன்னா எங்கே போயிட்டோம், எங்கேயோ போயிட்டார் அப்படியே சொல்ல போகிறீங்க? ஆண்டவர் ஏசிட்டு போயிருக்கார், பரலோகத்துக்கு போயிருக்கார், இந்த சரீரத்தை விட்டு குடிபெயர்ந்து கிறிஸ்துவோடு குடியிருக்க போயிருக்கார் சொல்கிறோம் இல்லையா, அதென்ன பகுத்தறிவு? மரண பரியந்தம் அல்ல, மரணத்துக்கு பின்னும் அவர் என்னை நடத்துகிற தேவன், இந்த தேவன் நம்முடைய தேவன். நஜம் அன்பினேசுவே, நம்முடைய பிள்ளைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட ஒரு தேவன், எங்களுடைய தேவனாக இருக்கிறபடியால் நாங்கள் மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறையா. இன்றென்றுள்ள சதா காலம் இருக்கிற தேவன், அந்த சராசரங்களை படைத்த தேவன், ஆண்டவரே காற்றையும் தரையும் தண்ணீரையும் அக்னியையும் ஆகாய மண்டலத்தையும் படைத்த தேவனையா, எங்கள் தேவனையா, என்னுடைய தேவனையா, எங்களுடைய தேவன், நம்முடைய தேவனப்பா, உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். சதா காலங்களிலும் நாங்கள் போகிற எல்லா பாதைகளிலும் நீர் எங்களை நடத்துவீர், இளைப்பாறுதலை தருவீர், யுத்தங்களை நடத்துவீர், எங்களை மேய்ப்பீர், நல்ல மேய்ப்பனாயிருப்பீர், மரண பரியந்தம் நீர் எங்களை காத்துக்கொள்ள. அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே, அது போதும் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி ஆண்டவரே. கிருபைக்குள்ளேயே வைத்து காத்துக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தரே இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பு பரிசுத்தாவியின் அன்பின் அன்னியின் ஐக்கியமும் சிநேகமும் நம் அனைவரோடும் கூட இன்றும் என்று கர்த்தருடைய வருகை மட்டுமா இருப்பதாக. ஆமீன், ஆமீன். கர்த்தருங்களை ஆசீர்வதிப்பாராக. ஷலோம் அலைக்கும்.